லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் தாசி ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இது ஜெயிலரை விட அதிகமாக வசூல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. இல்லைங்க, ஜெயிலர் வேற, அது ஒரு ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஹிட்டு, மேஜிக் ஹிட் அது. பட் வேட்டையன் அந்தளவுக்கு வசூல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ 5 நாள் லீவ் வேற இருக்கு, என்ன மாதிரி இருக்கும் சார் வசூல்? எனக்கு ஜெயிலர் அளவுக்கு இது போகுமாங்கிற இடத்துக்கு. ஆ, ஜெயிலருடைய இதுவே வேற, ஃப்ளேவரே வேற, அதே வேற. பட் இது அந்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து. பட் ஒரே அடியாக குறை சொல்கிற படமாகவும் இல்லை. ரஜினிக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே கொடுக்கல. ஐ மீன் செலிப்ரேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டு கரெக்டாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் விஜய்க்குன்னும் போது மட்டும் கோட் படத்துக்கு அந்த 1 ஹவரில் பண்ணால் போதும், வெடி வெடிக்காத, ரோட்டுக்கு வராத, இந்த மாதிரி நடந்ததா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இல்லை, நான் இது காசி தியேட்டர் வழியாக வரும்போது சொன்னேன், என்னங்க விஜய் படம் வரும்போது அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இப்போ இவ்வளோ கட்டி வச்சுருந்தாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிறதுக்காக அவருடைய படம் பேனர் அங்கே வைக்கப்படாது இங்கே வைக்கப்படாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதும், இதே ரஜினி படம்னு வரும்பொழுது கண்டுக்காமல் விடுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். நெருடலாக தான் இருக்கு. ஒரு திரையரங்கில் அந்த கொண்டாட்ட நிகழ்வுலாம் அவனுக்கு பார்த்தேன். என்னென்னா ஒரு காக்கா மாதிரி ஒரு தெர்மோகோல் ஷீட்டில் பண்ணி அதை துப்பாக்கிட்டு சுடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. குறி வந்து காக்கா தான். இந்த நேரத்தில் கங்குவாவை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் சார். ஏன்னா இது கங்குவாவோட ரிலீஸ் ஆக வேண்டிய நேரம். To Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's number one travel brand. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். அமிதாப் பச்சனோட விஷயத்தை வந்து பார்க்கணும். அவர் வந்து இந்த ஆடியோ லான்ச் சொல்லும் போதே அமிதாப் பச்சனை பற்றி நிறைய சொல்லியிருந்தார். இப்போ அதோட வந்து படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. அவரோட விஷயம், அவர் பண்ணுறது, அவர் வயசாயிடுச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த போர்ஷனில் வரும்போது ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, ரொம்ப நிறைவான ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக அந்த பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்னெல்லாம் யோசிப்பாரோ அதெல்லாம் வந்து அமிதாப் யோசிக்கிறாரு. கரெக்டாக வந்து ஊரே தேடுது ஒரு குடும்பத்தை. அவர் எங்கே இருக்காருன்னா அமிதாப் வீட்டில் அந்த குடும்பம் இருக்குங்கிறது வந்து பிரமாதமான ஒரு ட்விஸ்ட். ஏன்னா இந்த என்கவுண்டரை ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து தவறுன்னு சொல்கிறாரு, சம்மந்தப்பட்டவன் அவன் இல்லைன்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் ஒருவர் என்ன செய்யணுமோ அதை வந்து அந்த கேரக்டர் செய்யுது. நிஜமாகவே அது அமிதாப் மாதிரி ஒருத்தர் பண்ணால் அது சிறப்பாக இருக்கும்னு டைரக்டர் நினச்சார் பாருங்க. அது வீணாக போகவே இல்லை, அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த கேரக்டர் இன்னொன்று, ரஜினியை வந்து அப்படி ஒரு உயரத்தில் வச்சு பார்க்கும் பொழுது அவரை விட ஒருத்தர் உயரமாக இருந்தால் அவருக்கு ஒரு ஆர்டர் போடுறாருன்னா அப்போ அவர் எப்பேற்பட்டவராக இருக்கும். இப்போ அமிதாப் மாதிரி ஒரு கேரக்டர் தானே கண்டிப்பாக. ஸோ அதனால் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகிருக்காரு. ஓகே, வில்லன் ராணா வந்து கரெக்டாக செட் ஆச்சா சார்? எனக்கு படத்திலே மிகப்பெரிய நெருடல் வந்து ராணா தான். அது அவசியமே இல்லாதது. அந்த இடத்துக்கு ஒரு எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒருத்தரை போட்டிருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தர். ராணா அந்த இடத்துல தேவையே கிடையாது. இன்னொன்று, ரஜினி வந்து ஒரு சட்டக்காலரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதெல்லாம் ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் ஒட்டகச்சிவிங்க மாதிரி ஒசரத்தில் இருக்கார், இவர் கையை எட்டி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப அது ஒட்டலை, நம்ம கூட ஒட்டி வரல அது. ஆமாம், ராணா மட்டும்தான் இதில் வந்து தேவையில்லாத ஒரு ஒரு ஆளாக போயிட்டார். ஓகே, ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ஹெலிகாப்டர் சீன் வரும், அது கண்டிப்பாக அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம், நம்ம என்னடா நடக்க போகுதுன்னு அடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பிஜிஎம் வருது, ஹெலிகாப்டரில் வந்துட்டு ரஜினிகாந்த் இறங்கி நடந்து வந்துடுறாரு. எப்போ ஏறினார், எப்போ நடந்துச்சு, அவர் எப்போ ப்ரிடிக் பண்ணார், எதையுமே காட்டலை. எனக்கு டக்குன்னு பழைய மன்னன் படங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சொன்னவொன்னே டக்குன்னு எட்ரா வண்டியை போடுறா வேணுன்ற மாதிரி டக்குன்னு போயிட்டாரு. அது ஒரு மாதிரி இல்லையா சார்? அது சினிமா அப்படிதானே. ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து நீங்கள் ஏன் என்னன்னா கேட்க முடியாது. படத்தில் வந்து ஒரு 50 பேர் அடிக்கிறாரு ஒரு இடத்துல நின்று. கூட்டத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, நடக்குமா அது? சுரங்கப்பாதையில் வந்து ஒரு ஃபைட் இருக்குது, அவ்வளோ பேரும் வந்து ஒரு 6 ஆட்டம் முழுங்கிட்டு வந்தவங்க மாதிரி நிற்கிறான், அடி ஒரு ஒத்த விரலில் அடித்து பண்ணுறாரு, அதெல்லாம் இப்போ நம்புற முடியல. அப்போ அது மாதிரி இதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஓகே, நீங்கள் இப்போ வந்து ஃபைட்டை சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சு ஜெயிலரை, அதாவது ஜெயிலர் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நல்லாவே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கேமரா ஆங்கிள் இருந்து, அதுவும் அந்த ரேப் பண்ணுற சீனை கூட கேமரா ஆங்கிள்லாம் வேறு மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப அதுவும் எடிட்டிங்லாம் ரொம்ப பிரமாதமாக, ஃபிலோமின் ராஜ் நினைக்கிறேன், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் நடக்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கரெக்டாக ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகான ஒரு எடிட்டிங் அது. அப்புறம் நீங்கள் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே டோட்டலாகவே ரொம்ப பர்ஃபெக்டாக
பண்ணியிருக்காங்க. அனிருத் உட்பட எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் இதில் ஒரு சின்ன ஒரு எரிச்சல் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த துஷாரா விஜயன் காட்சியை தொடர்ந்து அது ஒரு மூணு வாட்டிக்கு மேலே இருந்தது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்தது. ஓகே, ஆனால் கொஞ்சம் லாஜிக்காக பார்க்கும்போது இவரே ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறாரு, இந்த குப்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களை நம்ப முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லும்போது ஏன் இப்போ மாநிலங்கள் நம்பி இல்லாமல் ஒரு டயலாக் சொல்கிறாரு. ஆனால் இவர் கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து கிளைமேக்ஸில் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சுட்டு கொண்டுடலாம் இங்கேயே, ஆனால் அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு, நீ ஜெயிலில் அனுபவிப்ப அப்படின்னு. இதே மாதிரி அங்கேயும் செஞ்சுருக்கலாமேனு ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லை இல்லை, அதுதான் இந்த படத்தில் வந்து டைரக்டர் சொல்ல நினச்சது. ஓகே ஓகே, என்ன நினைக்கிறாருன்னா, சாதாரணமாக கையில் துப்பாக்கி இருக்குங்கிறதுனால யாரை வேணாலும் என்கவுண்டர் பண்ணிடாதீங்க, அதுக்கு பிறகு உண்மை தெரிய வரும்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது அந்த அவர் சொல்ல வந்தது வந்து மண்டையில் ஏற்றிட்டார் ரஜினி அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட போகும்பொழுது ஒருவேளை நாம் செஞ்சது தவறாக முடிஞ்சிடுச்சுன்னா ஏற்கனவே ஒன்று நடந்துருச்சு, அப்போ அந்த அவசரம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு என்கவுண்டரே வந்து வேண்டாங்கிற ஒரு முடிவே அவர் எடுக்கிறார். ஓகே, சட்டம் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், என்கவுண்டருங்கிறது தவறுங்கிற முடிவே அந்த கேரக்டர் எடுக்குது. அதை தானே டைரக்டர் சொல்ல வந்தார். அப்புறம் மறுபடியும் வந்து ராணாவை சுட்டா அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் கரெக்டாக தான் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் ஜெய்பீம் பார்க்கும்போது அந்த கால் தடத்தை வச்சு பார்ப்பாங்க, அந்த என்கொயரி சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிழக்கில் இருக்கா மேற்கில் இருக்கா, மெடிக்கல் ஷாப்லேருந்து இப்படி தானே போயிருப்பான்னு ஒரு பயங்கரமாக இருந்துச்சு இன்வெஸ்டிகேஷன். ஆமாம், ஆனால் இதில் அவ்வளோ பெரிய வில்லனை ஒரு பாஸ் பாஸ் பாக்கெட் வச்சு பிடிச்சிடுறாங்க, அது ஒரு மாதிரி இல்லையா சார் அந்த சீனில்? இல்லை இல்லை, அதுதான் இன்னும் 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 கொஞ்சம் கூட அதை டீட்டெயிலாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த அந்த கேரக்டருக்கு அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி வேற ராணாங்கிறது தானே உங்க நோக்கமா இருக்கு, அதனால அதை அதை பாஸ் பாஸ்ன்னு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, திரும்ப எப்போ சார் ஷூட்டிங் வரப்போற ரஜினிகாந்த்? ரஜினி லோகேஷ் கனகராஜ் சொல்றது என்னன்னா அக்டோபர் 16 சொல்றாரு, மேக்சிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் இந்த மாதம் போயிடும், அக்டோபர் போய் நவம்பர்லேருந்து தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது ஜெயிலரை விட அதிகமாக வசூல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. இல்லைங்க, ஜெயிலர் வேற, அது ஒரு ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஹிட்டு, மேஜிக் ஹிட் அது. பட் வேட்டையன் அந்தளவுக்கு வசூல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 5 லீவ் வேறு இருக்குது, என்ன மாதிரி இருக்கும் சார் வசூல்? எனக்கு ஜெயிலர் அளவுக்கு இது போகுமாங்கிற நம்பிக்கை இல்லை. ஆமாம், ஜெயிலருடைய இதுவே வேறு, அது அந்த ஃப்ளேவரே வேறு, அதே வேறு. பட் இது அந்தளவுக்கு இல்லைங்கிறது தான் நம்முடைய கருத்து. பட் ஒரே அடியாக குறை சொல்கிற படமாகவும் இல்லை, அதனால் வந்து கலெக்ஷன் அந்த ஜெயிலர் கலெக்ஷனை தொடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஓகே, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் காப்பாற்றப்படுமா? நிச்சயமாக, இது வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட்டே கிடையாது. இப்போ இந்த படம் வெளியில் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிப்போர்ட்டு மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ், மேக்ஸிமம் எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. இப்போ ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் அவர் என்ன பண்ணாலும் கொண்டாட போகிறாங்க, அது தாண்டி நடுநிலையானவர்கள் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது குடும்பங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த படம் இன்னும் 5 லீவ் வேறு இருக்குது, நிச்சயமாக லைக்காவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி 9 காட்சிகள்னு சொன்னாங்க, காலையிலேருந்து செலிப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரஜினிக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே கொடுக்கல, ஐ மீன் செலிப்ரேஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டு கரெக்டாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் விஜய்க்குன்னும் போது மட்டும் கோட் படத்துக்கு அந்த 1 பண்ணால் போதும், பிடி வெடிக்காத, ரோட்டுக்கு வராத, இந்த மாதிரி நடந்ததா ஒரு டாக் போயிட்டு இருக்கு ட்விட்டர்லயும் நம்ம பாக்குறோம். சென்னை கார்பரேஷனே பல இடங்கள்ல உள்ள புந்து கட் அவுட் வைக்காதீங்க, எடுத்தாங்கன்னு எடுத்துட்டு போறாங்க. நான் நீ அவ்வளவு கட் அவுட் பார்த்தனா? இல்ல, நான் இந்த காசி தியேட்டர் வழியா வரும்போது சொன்னேன், என்னங்க விஜய் படம் வரும்பொழுது அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இப்போ இவ்வளவு கட்டி வச்சிருக்காங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அப்போ ஓர வஞ்சனைங்கிறது வெளிப்படையாவே தெரியுது, அது தேவையில்லாது. நீங்க இன்னைக்கு வந்து 10 கழிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு இந்த கட்சி, மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் சம்பாதிக்கிற வேலையில் தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து கொசு அடிக்கிற வேலை. சினிமாங்கிறது வந்து அது ஒரு பொழுதுபோக்கு, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அது யாராவது எதையாவது பண்ணிட்டு போடணும், நம்ம எதுக்கு அதுக்குள்ளே போகணும்? சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நமக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், வேணாங்கிறவங்களுக்கு ஒரு நியாயங்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது. பட் அதுதான் இன்றைக்கி இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாருங்கிறதுக்காக அவருடைய படம் பேனர் அங்கே வைக்கப்படாது இங்கே வைக்கப்படாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதும், இதே ரஜினி படம்னு வரும்பொழுது கண்டுக்காமல் விடுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான், நெருடலாக தான் இருக்கு. ஓகே, ஒரு திரையரங்கில் அந்த கொண்டாட நிகழ்வுலாம் அவனுக்கு பார்த்தேன், என்னென்னா ஒரு காக்கா மாதிரி ஒரு தெர்மோகோல் ஷீட்டில் பண்ணி அதை துப்பாக்கிட்டு சுடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு அது கேட்டதுக்கு இல்லைங்க, குறி வச்சா ஏற விழணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ரஜினியோட குறி வந்து காக்கா தான், சிங்கம் கிடையாது.
இல்லை இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டியெல்லாம் இருக்கலாம், பட் இன்றைக்கி ஒரு படத்தில் வந்து பார்க்குறான்னு சொல்கிறாங்க, அவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் சூப்பர் ஸ்டார் ரசிகர் அப்படின்னு சொல்கிறாரு, பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியமானதாக இருக்குமா? அது முட்டாள்கள் சண்டை தான், அதில் வந்து நீங்கள் பெருசாக பேசுறது ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் காக்காயை தெர்மோகோலில் செஞ்சு சுடுறான்னா அவனுடைய அறிவு என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அது அந்த அளவோடு தான் பார்க்கணும், அதை ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்கூடாது. ஓகே, கண்டிப்பாக ஒரு சின்ன என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே லாஸ்ட் படிக்கட்டில் நிற்கிறாங்க, இவரும் படங்கள் பண்ணுவோம், அவர் ஏதாவது ஒரு படம் ஒன்றா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒரு கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்தை ரஜினி இனிமேல் கொடுக்க மாட்டார். ஆ, ஒருவேளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே விஜய் வந்து ரஜினியை நான் படையப்பாளெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததா சொல்லலாம், இதே விஜய் வந்து ரஜினியை வந்து சூப்பர் ஸ்டாராக நினச்சி அவரை கொண்டாடிய காலத்தில் வேணால் அது நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு சமமானவர் ரஜினின்னு விஜய் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அது அது வந்து பல இடங்களில் ரஜினியை உறுத்தி இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் இந்த காக்கா கழு கதையெல்லாம் அவர் சொன்னது. அப்போ இனிமேல் வந்து தன்னால் விஜய்க்கு ஒரு பலனோ அல்லது விஜயால் தனக்கு ஒரு பலனோ வருவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அதனால் எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல. ஓகே, இந்த நேரத்தில் கங்குவாவை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது சார், ஏன்னா இது கங்குவாவோட ரிலீஸ் ஆக வேண்டிய நேரம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்காரு, சூர்யா வாழ்த்துக்கள் வேட்டையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பெருந்தன்மை அதுன்னு பேசினா கூட கங்குவாவுக்கும் ஒரு பெரிய லாஸ் தானே சார், இந்த டைம் கிடைக்காதது? இல்லை, லாஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்க தனியாக வரணும்னு நினைக்கிறாங்க. கூட இன்னொரு பெரிய படம் வருவது வேண்டாம்னு நினச்சி தான் அவங்க போனது. பட் அவங்க தான் தனியாக நவம்பரில் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே, அதனால சினிமாவில் இதெல்லாம் சகஜம்தான். அது நம்ம பட் இருந்தாலும் சூர்யாவுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு சார் ஸ்க்ரீனில், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவரை பார்த்து. ஆமாம், அதாவது படம் தியேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது ஜெயிக்கணுங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அதற்காக காத்திருத்தல்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஓகே, ஓகே, கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் தாசே ஞானவேலி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand.